இனி தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு. உக்ரைனிலிருந்து இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்பது குறித்து ஆலோசனை. ஆபரேஷன் கங்கா திட்டத்தின் கீழ் ஹங்கேரியிலிருந்து 220 இந்தியர்களுடன் தில்லிக்கு இன்று காலை வந்தடைந்தது இந்திய விமானப்படை விமானம். 15 விமானங்கள் இன்று இயக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தகவல். ரஷ்யா உக்ரைன் இடையே பெலாரஸில் இன்று 2வது கட்ட பேச்சுவார்த்தை. உக்ரைனில் போர் நிறுத்தம் ஏற்படுத்த நடவடிக்கை. இந்திய கண்ணோட்டத்தில் இந்திய வரலாற்று புத்தகங்களை மாற்றியமைக்க வேண்டியது அவசியம். குடியரசுத் துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். உத்தரப்பிரதேசத்தில் 6வது கட்டமாக 57 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு தொடக்கம். மணிப்பூரில் 2வது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு. தமிழகத்தில் அரசியல் மற்றும் கலாச்சார கூட்டங்களை நடத்துவதற்கான கட்டுப்பாடு இன்று முதல் நீக்கம். திருமணம் மற்றும் இறப்பு நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் கட்டுப்பாடு என தமிழக அரசு அறிவிப்பு.